ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ், அதாவது சன் பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஸ்ட் திரைப்படத்துடைய மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 185 கோடி, 5 கோடி பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 190 கோடி செலவு பண்ணுறாங்க. இதோடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ்கிட்ட தான் இருக்குது. இதோடைய வேல்யூ 75 கோடி, 75 கோடி ஷேர் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சன்டிஃபிகேட் தான் இருக்குது. இதோடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ரைட்ஸு யூஎஃப்ஓ கூட போயிருக்கு, அதோடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸு, இது வந்து கோல்ட் மைன்ஸ் கிட்ட போயிருக்கு, இதோடைய மதிப்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ ரைட்ஸு சர்டிஃபிகேட் தான் இருக்குது, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கோடி. அடுத்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து அயங்கரன்ட்ட போயிருக்கு, இதோடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 கோடி, அவுட் ரேட்டில் தான் போயிருக்கு. தெலுங்கு ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபிலிம்ஸ் கிட்ட போயிருக்கு, இது பார்த்தீங்கன்னா 10 கோடி, அவுட்ரேட்டில் போயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரைட்ஸு தீராஜ் என்டர்பிரைசஸ் கிட்ட போயிருக்கு, இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 7 கோடி, இதுவும் அவுட்ரேட்டில் தான் போயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரளா ரைட்ஸ் வந்து மேஜிக் ஃபிலிம்ஸில் போயிருக்கு 6 கோடிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா டிஜிட்டல் ரைட்ஸ், அது யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட தான் இருக்குது, இதோடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த திரைப்படம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 244 கோடி பிஸ்னஸ் பண்ணுறக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 190 கோடி, இதை வந்துட்டு 244 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ டேபிள் ப்ராஃபிட்டாகவே நம்ம கலாநிதி மாதிரி இருக்குது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 54 கோடி வரைக்கும் வருது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான் சொல்லி ஆகணும், அவருக்கு இருக்க மார்க்கெட்டு தான் சொல்லி ஆகணும், அவர் சவுத் இந்தியாவோடய கிங்னே சொல்லலாம், அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அவர் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மறக்க முடியாத உண்மை தான், நீங்கள் ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பீஸ் அவுட்.